மாதம் வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி பிலவ ஆண்டு ஆனி 32ஆம் நாள் சுப முகூர்த்தம் இன்றைக்கு அம்பாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஓரைகளின் நிலவரம் சுக்கிரன் புதன் சந்திரன் குரு. இன்று இரவு 8 to 9 அம்பாள் வழிபாடு, அது உங்களுடைய இல்லங்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயமோ அல்லது பெருமாள் ஆலயத்திற்கு சென்று அம்பாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். பெருமாள் ஆலயமாக இருந்தால் அங்கு இருக்கக்கூடிய லக்ஷ்மியோ அல்லது ஆண்டாள் நாச்சியாரையோ தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். நல்ல நேரம் காலை 9:15 to 10:15 வரை, மாலை 4:45 to 5:45 வரை, ராகு காலம் 10:30 to 12 வரை, குளிகை 7:30 to 9 வரை, யமகண்டம் 3:00 to 4:30 வரை, சூரிய உதயம் 6 மணி, திதி இன்று அதிகாலை 4:32 வரை ஷஷ்டி பின்பு சப்தமி, நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:26 வரை உத்திரம் பின்பு அஸ்தம், யோகம் இன்று அதிகாலை 2:26 வரை மரண யோகம், பின்பு அதிகாலை 5:59 வரை சித்த யோகம். சந்திராஷ்டமம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கும்பராசி என்பவர்கள் யாரிடமும் தேவையற்ற விஷயங்களில் வாய் திறக்காதீர்கள், பிரச்சனைகள் வரும். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், கன்னியில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி வந்த சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும். விவசாய பணிகளில் நேர்மையான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். இணையம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற ஒரு காலகட்டம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறைகின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். ஐடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைக்கு, இந்த சேலரி போன்ற விஷயங்கள் நன்மைகளை ஏற்படுத்தும். ரிஷபராசி என்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும். முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பொன் பொருள் சேர்க்கைக்கான சூழ்நிலைகள் உண்டாகும். கல்வி தொடர்பான பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுடைய இந்த நாட்களில் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கும். மாணவ மாணவியர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் நினைத்தது நடக்கும். உங்கள் பெண் பிள்ளைகளுக்கோ உங்கள் ஆண் பிள்ளைகளுக்கோ திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள். மிதுன ராசி அன்பர்களே, தவறி போன சில பொருட்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். நண்பர்களின் ஆதரவால் பொருளாதார சிக்கல்கள் குறையும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். புதிய நபர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். குடும்ப பெரியோர்களிடம் கலந்து ஆலோசிப்பது மனதிற்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள் குறையும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாள். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். ஆகலால் சந்தோஷமாக இருங்கள், நன்மைகளை மட்டும் செய்யுங்கள், உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கும். கடகராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உத்தியோகம் தொடர்பான நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த தனவரவுகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். மாணவர்களுக்கு ஞாபக மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். வாகன பயணங்களின் போது விவேகம் அவசியமாகும். போட்டித் தேர்வுகள் பற்றிய சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கக்கூடிய நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6, புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிவீர்கள். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் வேண்டும்.
தேவையற்ற சில விஷயங்களில் தலையிடாதீர்கள், உங்களுக்கு தான் பிரச்சனை. குறிப்பாக இந்த கடகராசி அன்பர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுத்தும். இந்த உடல் உபாதைகள் ஏற்படுத்துவதற்கு என்ன காரணம்னா, குலதெய்வ வழிபாடு தான் காரணம். அந்த குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அவர்களுடைய ஆயுசு கொஞ்சம் கெட்டியாகும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திதிக்கும் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கும் சம்பந்தம் உண்டு. திதி கரெக்டாக கொடுக்கணும். முன்னோர்கள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய அவசியம். இல்லை என்றால் இது போன்ற உடல் உபாதைகள், சில பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்கள் அறிகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் வேண்டும், அவசரப்படக்கூடாது. சிம்மராசி அன்பர்களே, வாரிசுகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். மேலும் அவர்களின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். இலக்கியம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான சிந்தனைகள் மேம்படும். உறவினர்களின் வருகையால் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படும். மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். நண்பர்களின் மூலம் பொருளாதாரம் மேம்படும். வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் மேன்மை ஏற்படும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இப்போ தலை தூக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை தரிசனம் செய்ய வேண்டும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திர அன்னைக்கு ஆண்டாள் நாச்சியாரை தரிசனம் செய்கிற பொழுது உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். திருப்பாவை 30 பாசுரத்தையும் பாராயணம் செய்யுங்கள். கன்னியாராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். நெருக்கமானவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். பெண்கள் பொதுவாக அந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாமே இந்த டெய்லர் தொழிலில் ஈடுபடுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய நன்மையான தொழில் தான், லாபம் வரக்கூடிய தொழில். ஆனால் அதில் என்ன ஒரு மிகப்பெரிய டிராபேக்னால், யாரெல்லாம் டெய்லராக இருக்கிறாங்களோ அந்த பெண்கள் தன்னுடைய கணவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி அந்த தொழிலுக்கு. மற்றபடி அது ஒரு சாதாரண தொழில், நல்ல தொழில் தான், லாபம் குழிக்கக்கூடிய ஒரு தொழில், அதை செய்யலாம், தவறல்ல. துலாம் ராசி அன்பர்களே, முக்கியமான கோப்புகள் மற்றும் பொருட்களில் கவனம் வேண்டும். களவாடக்கூடிய நேரமாக இருக்கிறது. புதிய முயற்சிகளில் முன்னேற்றமான சூழல் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். பெரியோர்களின் ஆலோசனைகள் மூலம் மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்குகின்ற நாள். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்கள், கூட பிறந்தவர்களை மதியுங்கள், அவர்கள் பேச்சை கேளுங்கள். உங்களுக்கு ஒத்துழைப்பாக சகோதர சகோதரிகள் தான் இருப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மனைவி பேச்சை கேட்டு தேவையில்லாமல் நல்லதாக இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம், தேவையற்ற பேச்சுகளை கேட்டு சகோதர சகோதரிகளை வெறுக்காதீர்கள். நன்மை தீமைகளை ஆராய்ந்து செயல்படுங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். நரசிம்மர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். விருச்சிக ராசி அன்பர்களே, சக ஊழியர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிருங்கள். கால்நடைகள் தொடர்பான பணிகளில் விவேகம் வேண்டும். மாணவர்கள் கல்வியில் கவனத்துடன் இருக்கவும். ஒப்பந்தம் தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்பட்டால் லாபகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். இந்த கான்ட்ராக்ட் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். பொறுமையாக இருந்தால் தான் சில செக்கெல்லாம் கிளியர் ஆகும் உங்களுக்கு. குறிப்பாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அவசரப்படாதீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை தவிருங்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் வேண்டும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம்.
தனுசு ராசி அன்பர்களே, புதுவிதமான ஆடைகளை அணிந்து மனமகிழ்வீர்கள். உறவினர்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும். கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மை ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். மாணவர்களுக்கு விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும். உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்றனால் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இப்பொழுது உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட போகின்ற ஒரு அற்புதமான நாள். மகர ராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். இரகசியமான செயல்பாடுகளின் மூலம் மேன்மையான வாய்ப்புகள் ஏற்படும். உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் மனதில் மாற்றங்களும் பழக்க வழக்கங்களின் புதுமையும் உண்டாகும். முகத்திரை தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகுகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பார்த்தீங்கன்னா மாற்றமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெருமாள் நட்சத்திரம் மேன்மை உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா புதுமையான நாள். மகர ராசி அன்பர்கள், சனி ஆதிக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சனி பகவான் தீமைகளை அதிகமாக செய்ய மாட்டார், மிகவும் குறைவாக தான் செய்வார். அவர் ஒரு நீதிமான். இருந்தாலும் சனி பகவானை தரிசனம் செய்வதற்கு நேராக சனீஸ்வர கோவில், எல்லாருக்குமே தெரியும் எங்கே இருக்குன்னு, தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்து அதன் பின்பு தான் சனி பகவானை தரிசனம் செய்ய வேண்டும். அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்போ தான் சனி பிரீத்தியே ஏற்படும். முதல்ல சிவபெருமானை தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் சிவபெருமானுக்கு வேலைக்காரனாக இருக்கக்கூடிய சனியை தரிசனம் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுற தப்புன்னா, வேலைக்காரனை கும்பிட்டு அதுக்கப்புறம் போய் எஜமானனை கும்பிட்றீங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறு. குறிப்பாக ஒரு 50-60 வருடங்களால் தான் இந்த நவகிரக வழிபாடுகள் தான். இந்த நவகிரக வழிபாடுகள் செய்வது ஒரு மிகப்பெரிய விசேஷமே கிடையாது. அல்டிமேட்டை நம்புங்க. சிவபெருமானை நம்புங்கள், பெருமாளை நம்புங்கள், முருகரை நம்புங்கள். நன்மைகள் அதிகளவில் உங்களுக்கு நடக்கும். கும்பராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான பணிகளில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்கள் மேம்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முன்னோர்களின் சொத்துக்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதில் இருக்கும் கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். மீனராசி அன்பர்களே, உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். புதிய இடங்களுக்கு சென்று வருவதற்கான சிந்தனைகள் மேம்படும். வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த செயல்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். அரசு தொடர்பான பணியில் இருப்பவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க வளமுடன்.